அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் காவி ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசலான்னுக்கிறேன். இது வந்து காவி ட்ரெஸ்ஸை வந்து சாமியார் தான் போடணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. இதனுடைய பவரே, இது யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்க மனதை மாற்றும், அவங்க உடலில் இருக்கிற எண்ணத்தை மாற்றும், காந்த பவரை கொண்டு வரும். இது எப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த கலருக்கு அவ்வளோ வைப்ரேஷனுங்க. அதுதான் ஏன் சாமி நினச்சா எந்த கலர் வேணாலும் பண்ணல. நம்ம என்ன நினைக்கிறோம், சாமியார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், அதனால தான் காவி உடை கட்டுறாரு அப்படின்னு. அப்போல்லாம் இல்லைங்க, காவிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஏன்னா யாரெல்லாம் காவியை யூஸ் பண்ணுறாங்களோ, நீங்கள் பாருங்கள், எந்த மடமாவது நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், வீடு கட்ட முடில, வேலை வாங்க முடில, நாலு பேருக்கு சாப்பாடு போட முடில, ஆனால் காவி உடை கட்டிட்டு உத்ராட்சை போட்டுட்டு இருக்கிற சாமியாருடைய மடலாம் கோடி கணக்குங்க. அவர் என்ன வேலை செய்கிறார், எந்த வேலையும் செய்யலை, சிவசிவான்னு இருக்கிறார். சிவாய நமவோம், நமச்சிவாயமே நமவோம், எல்லாம் பக்தி முக்தி இதே வேலையில் இருக்கிறார். அது வேலை செய்யுது, அவர் போட்டுன்னு இருக்கிற உத்ராட்சை வேலை செய்யுது, அவர் போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸு வேலை செய்யுது. அப்போது நம்ம ஓடி ஓடி வேலை செய்கிறோம், ஒன்றும் பண்ண முடியல. அவர் உக்காந்துட்டே இதாங்க காவி உடையை, இந்த காவி வந்து எந்த வீட்டில் கொடியாக பறக்குதோ அந்த வீட்டில் சுற்றி எந்த ஒரு மாற்று சக்தியும் கண்டிப்பாக அண்டாது. ஏன்னா காவிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது நம்ம ஆள் நினைக்கிறாங்க, இது வந்து காவினா ஒருதலை பட்ச கட்சி தான், கட்சிக்கெல்லாம் இங்கெல்லாம் இருக்காதிங்க, இது கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. காவி யார் வேணாலும் கட்டலாம். காவி உடைய நீங்கள் எப்போ கட்டினிப்போ, உடம்புக்கு வந்து சோப்பு போடுறோம், உள்ளத்துக்கு வந்து சுத்தம் பண்ணுறது, பேதிக்கு மெடிசன் சாப்பிட்றோம், ஆனால் மனதை கட்டுப்படுத்த, மனதை வசியப்படுத்த, சொன்னது பழிக்க என்ன செய்ய முடியும், காவி உடை கட்டுங்க. அதுக்காக வந்து எல்லாமே வந்து காவியாக மாறும் நான் சொல்ல. ஏன்னா காவி ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கினு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வசியப்படுத்தும், வயப்படுத்தும், சத்து சாக்கும். அதுக்கு தான் ஒரு சில கோயிலுக்கெலாம் போகும்போது ஒரு ட்ரெஸ் இது பண்ணுவாங்க, அப்படியா ஓம் சக்தி கோயிலா ஃபுல்லாகவே வந்து ஓம் சக்தியுடைய கலராக இருக்கும். வேறு எதனா ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்களா, அப்போ தான் நம்ம ஆள் என்ன நினைப்போம், கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் வந்து காவியோட கட்டணும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பச்சை கலராக, ப்ளூ கலராக, என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பொடி கலர் அப்படிலாம் இல்லைங்க, இதுதான் கலர். காவி உடைக்கு மனதை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் கோயில் கும்பாபிஷேகத்தில் பெரிய வந்து மரத்துலேயாகட்டும் மண்டபத்துலேயாகட்டும் கோயிலுடைய கோபுரத்துலேயாகட்டும் கொடி எதுக்காக, ஏதோ கணக்குக்காக தான் கட்டுறாங்க. நீங்கள் நினைக்கிறோம் அப்படி நினச்சி தான் பச்சை கொடி கட்டிடலாம்ல, கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் பச்சையாக இருக்கட்டுமே, எல்லாம் வந்து ஒரு சக்தியை கூட்டட்டுமே அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஆனால் காவி கொடிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதனால தான் காவி அது நினச்சிச்சுன்னா என்ன ஒன்றாலும் செய்யும், காவிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் வீட்டில் முடிஞ்சளவு காவி கொடி மேலே கட்டுறீங்களே இல்லையா, வீட்டுக்கு முன்னே காவி சும்மா இவ்வளோ போதாதுங்க இல்லைங்களா, அதை கட்டி வைங்க. அதை தான் அந்த காலத்தில் ஒரு மஞ்சள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மஞ்சளை வந்து எலுமிச்சமெல்லாம் போட்டு முன்னே கட்டுவோம் வீட்டுக்கு முன்னே, ஆனால் அதை காவியில் தான் கட்டணும். காவியில் ஒரு பொருள் போட்டு கட்டிங்கன்னா காவிக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதேமாதிரி வந்து கெட்ட சக்தி எல்லாம் வந்து உள்ளே வந்து ஆண்டாத மாதிரி பார்த்துக்கும், நிறைய வேலை செய்யும். இது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆயுசை ஒழிச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு பொருளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அதனால் இதெல்லாம் பண்ண தேவையில்லை, இது நல்ல வேலை செய்யும். அதனால தான் காவிக்கு அவ்வளோ பவரு. அதுக்கு தான் வந்து கோயிலெலாம் வந்து இன்றைக்கி தாங்க என்னென்ன கலர்லாம் அடிக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க, காவி தான் அது வந்து மனதை மாற்றும், மனதை வளப்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும். இதில் இருக்க இந்த ட்ரெஸ்லாம் வேறு கணக்கு தான்.
இந்த ட்ரெஸ்லாம் வேறு கணக்கு தான். அதனால தான் காவிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. காவி நினைச்சால் எதையும் செய்ய முடியும். மனதையே மாற்றுவோம், உங்களுக்கு தேவையானது தரும், வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இந்த எபிசோடை பார்த்த நீங்கள் எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கணும் தான். ஒவ்வொரு எபிசோடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க, யாரும் என்னை பார்க்கணும்லாம் நல்லா யாரையும் வரவே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்களே செய்யுங்க, நீங்களே பாருங்கள், நீங்களே வந்து அனுபவிங்க. இதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதனால தான் ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொன்னேன். எந்த சாமி யாராவது எந்த மடத்திலாவது சாமிங்க யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்களா? இல்லை, காவியோடைய இறக்கும் நமக்கு காவியோடைய பண்ணியிருப்பாங்க, உத்ராட்சம் போட்டிருப்பாங்க, இது வில்வம் நிறைய இருக்கும், வில்வ மரம் இருக்கும், எதுவோ இருக்கும். அது எல்லாமே வந்து ஜனங்களை வசியப்படுத்தும், வளப்படுத்தும், சக்ஸஸ் ஆக்கும், வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். அப்போ மனத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து நல்லபடியாக போகணும்னு அவங்க இது பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஒவ்வொருவரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வர வந்து காவி பண்ணலாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து காவி கொடி இருக்கட்டும், அது வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் நல்லதில் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடை போடுறேன். இதை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.